பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை யாவரும் விசேஷமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. இந்த இனிமையான நாள் ஆண்டவர் நமக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக மன்றாடுகிற பிள்ளையாக ஆண்டவர் வைத்ததுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 13:5 நாம் தியானிப்போங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை இல்லாதவர்களாக நீங்கள் நடந்து, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. என்ன ஒரு அற்புதமான வாக்கியத்தை வாசிக்க கேட்டோம். பண ஆசை, இது நம்முடைய வாழ்க்கையில் அன்னதினமாக கேள்விப்படுகிற ஒரு விஷயம், நாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். நான் நிச்சயமாக சொல்வேன், நமக்கு பண அகத்தியம், ஆனா பணத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு, பணத்தின் மேல் ஆசை அவசியம் இல்லைன்னு சொல்வேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பணம் நிச்சயமாக அகத்தியமாக இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில எங்க நாம் தோழ்த்து போகிறோம் பார்த்தீங்கன்னா, பணத்தின் மேல் ஒரு பிரியமாக மாறுகிறோம். இன்னைக்கு பல வண்ணமாக ஆசைகள் உண்டு, ஆனால் நாம் தேவ பிள்ளைகளாக நாம் தேவனே சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். வானத்தையும் பூமியும் படைத்தவர் உனக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உன்னோடவே இருக்கிறார். உன்னோட தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீ பணத்தின் காரியத்தில் நீ தோத்து போனவனாக இருக்கிறியா, ஆண்டவருக்கு சமர்ப்பணமாக நீ ஒப்புக்கொடு. ஆண்டவர் தாமே உன்னுடைய ஏழ்மை தினங்களை மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். ஜஸ்ட் டோன்ட் ஃபோக்கஸ் மணி, ஃபோக்கஸ் காட். எப்பொழுதுமே பணமே நீங்கள் பார்க்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்க. நான் சொல்வேன், ரொம்ப நாள் பணத்தை கையில வைத்துக் கொண்டாலும் கூட அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது எப்பொழுதுமே நம்மை சார்ந்தும் அதை நம்ம சுத்திலும் இருக்கிறது. ஆனா ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதுமே பிடித்துக் கொள்ள வேண்டும், தேவ பிள்ளைகளே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம் தேவ ஜனமே, இடுக்கமான நேரத்தில் கூட ஆண்டவருக்கு உங்களுக்கு உதவி செய்ய அவர் மகத்துள்ளவராக இருக்கிறார். God can do great things in your life. ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன ஒரு வார்த்தை சொல்ல உங்களுக்கு நான் வாஞ்சிக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு நான் உங்களை உற்சாகப்படுத்தவனமாக நான் வாஞ்சித்தேன். உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில ராஜா இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, நாங்கள் பண பிரியர்களாக இல்லாமல் எங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க வண்ணமாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு மனுஷன் ரெண்டு எஜமானனுக்கு வேலை செய்ய முடியாது ராஜா. எங்களுடைய இருதயம் உலகத்துக்கும் எங்களுடைய சிந்தனை தேவன் மேல் இருக்க முடியாது ஆண்டவரே. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் தேவனுக்கே வேலை வாய்ப்பு இல்லாத தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பணத்தின் நெருக்கடியில இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வலிவாசல் திறக்காதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அடுத்த நாள் நான் என்ன செய்வேன்ற அங்க வாய்ப்புல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் தாம இந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே பாதுகாப்பாக இருக்க வண்ணமாக ஜெபிக்கிறேன். உடைய வசனம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை என்றைக்கும் நான் கைவிடுதும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின் வசனத்தை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு மக்காக ஜீவிக்க மக்க வாழ தரப்போகிற கிருபைக்காக நன்றி. ஆண்டுடைய நித்திய கரத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்லதுக்கு பின்னே ஆமென், ஆமென்.